புதுச்சேரியில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் சங்க இலக்கியங்களில் தொல்காப்பிய மெய்ப்பாடுகள் என்ற நூலிற்கு முனைவர் இளமதி ஜானகிராமனுக்கு முதல்வர் ரங்கசாமி விருதினை வழங்கினார். ஒரு சிறப்பு பார்வை நிகழும் சோபகிருத வருடம் புரட்டாசி மாதம் 4ஆம் தேதி செப்டம்பர் 21, 2023 வியாழக்கிழமை இன்று மாலை 7 மணி அளவு புதுவை கம்பன் கலை அரங்கத்தில் புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் ஆகியோர் இணைந்து நடத்திய கவிஞர் தமிழ் ஒளி அவர்களின் 100வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் சந்திரபிரியங்கா, சட்டப்பேரவை உறுப்பினர் அடிபால்கல் நடி, அரசு செயலர், கலை பண்பாட்டுத்துறை நெடுஞ்செழியன் IAS மற்றும் தென்னக பண்பாட்டு மைய இயக்குனர் கோபாலகிருஷ்ணன், கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள் ஆகியோர் பங்கேற்றனர். தொடக்க முகமாக தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. கவிஞர் தமிழ் ஒளியின் திருவுருப்படத்திற்கு மலத்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மாணவர்கள் உரையரங்கம், கருத்தரங்கம், கவியரங்கம், நாட்டியரங்கம் என கலைக்கட்டிய இந்த விழாவில் கம்பர் புகழ் இலக்கிய விருது, நேரு குழந்தைகள் இலக்கிய விருது, தொல்காப்பியர் விருது வழங்கும் விழா என 3 விருது வழங்கும் விழா நடைபெற்றது. நடைபெற்ற இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் சங்க இலக்கியங்களில் தொல்காப்பிய மெய்ப்பாடுகள் என்ற நூலிற்கு முனைவர் இளமதி ஜானகிராமனுக்கு முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் சந்திரபிரியங்கா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி முன்னிலையில் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி.